ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மார்க் தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஈஸியாக எப்படி ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அண்ட் அதில் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. நம்ம இன்னைக்கு ஹோல் வீட் பாஸ்தா தான் எடுத்திருக்கோம். ஸோ தண்ணி கொஞ்சம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் ஹோல் வீட் பாஸ்தா. ஸோ ஹோல் வீட் பாஸ்தா போட்டுருவோம். ஸோ இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு மெட்டல் ஸ்ட்ரெயினரில் போட்டு தண்ணி எல்லாத்தையுமே ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாஸ்தாவை வந்து குக் பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ கொஞ்சோண்டு ஆயில் விட்டுட்டு அதில் நம்ம இப்போ கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆயில் இப்போ கொஞ்சம் ஹாட் ஆகிடுச்சு, இதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை போடலாம். இன்றைக்கி நான் வந்து கார்ன், பீஸ், கேரட் அண்ட் கேப்சிகம், ரெட் அண்ட் எல்லோ கேப்சிகம் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணி எடுத்துடலாம். ஸோ கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி வந்து பாஸ்தா குக் பண்ணுறப்ப கொஞ்சம் சால்ட் போட்டோம். ஸோ இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வெஜிடபிள்ஸை நல்லா சாட்டே பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் போய் நம்ம இப்போ ஒயிட் சாஸ் பண்ணலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் குக் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ அதே பவுலில் வந்து பட்டர் போட்டுக்கோங்க. ஸோ பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு, இதில் நம்ம ஒரு ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளார் போட்டுக்கிறோம். கொஞ்சம் நேரம் பட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பட்டரோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம பால் சேர்த்துக்கிறோம். ஸோ நான் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு பால் ஊற்றியிருக்கேன். ஸோ இதில் இந்த லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பட்டரும் ஆல் பர்பஸ் ஃப்ளாரும் போட்டோன்னே உங்களுக்கு லம்ஸாக இருந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மில்க் ஊற்றிட்டு நல்ல ஒரு விஸ்க் இல்லைன்னா ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ லம்ஸ் எதுவுமே இல்லை பாருங்கள். ஸோ இது ஒரு பாயில் வந்துக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம இதில் குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து மிக்ஸ்டு இட்டாலியன் சீசனிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கோம்ல ஹோல் வீட் பாஸ்தா, அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதில் நான் இன்னைக்கு செடார் சீஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா சீஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும்.
ஸோ இப்போ 2 minutes ஆயிடுச்சு, சீஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இதை நம்ம இப்போ சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இது ஒயிட் சாஸ் பாஸ்தா ஈஸியாக பண்ணிடலாம், அண்ட் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது நம்ம ஹோல் வீட்டில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, ஒன்ஸ் இன் அ வைல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹோப் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மார்க் தமிழ் கிச்சன். அண்ட் இன்னொரு உங்களுக்கு இன்னொரு நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.